புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு விதிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்ததை அடுத்து புதுச்சேரி மாநில அரசு பல்வேறு தளர்வுகள் அளித்து வருகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் திரையரங்களில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடைகளின் நேரமும் இரவு 11 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் வழக்கம்போல் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை சாலை, பூங்காக்கள் ஆகியவையும் இரவு 11 மணி முதல் வரையும் செயல்படுவதற்கும் புதுச்சேரி அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது, நேற்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து கூடுதல் தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கானது வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறிப்பாக கூடுதல் தளர்வுகளாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தளங்களிலும் திருவிழாக்களை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் கோயில் உட்பட அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் இந்த திருவிழாக்கள் கொரோனா பரவல் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்படுத்தி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இன்றி இந்த முழு உண்மையாக இந்த திருவிழாக்களை நடத்தி கொள்ளலாம் என்றும் புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது அந்த திருவிழாக்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலங்களாக திருவிழாக்கள் நடத்த அனுமதி தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி அரசு இந்த திருவிழாக்களை நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. அங்கே